அனைவருக்கும் வணக்கம். அரியானா முதலமைச்சர் ஸ்ரீ மனோகர்லால் கட்டார் அவர்களே, மத்திய சுகாதார அமைச்சர் ஸ்ரீ மான்சுக் மாண்டவியா அவர்களே, மத்திய சுகாதார இணையமைச்சர் டாக்டர் பாரதி பவார் அவர்களே, அரியானா சுகாதார அமைச்சர் ஸ்ரீ அனில் விஜ் அவர்களே, இன்போசிஸ் அறக்கட்டளையின் தலைவர் திருமதி சுதா மூர்த்தி அவர்களே, பாராளுமன்றத்தில் என்னுடைய சகாக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முக்கிய பிரமுகர்களே, என் சகோதர சகோதரிகளே, இந்த நாள் அக்டோபர் 21, 2021 வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா சில நாட்களுக்கு முன்பு 100 கோடி தடுப்பூசிகள் என்ற அளவை கடந்துவிட்டது. 100 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய தொற்று நோயை எதிர்கொள்ள நாடு இப்போது 100 கோடி தடுப்பூசி அளவுகளின் வலுவான பாதுகாப்பான கவசத்தை கொண்டுள்ளது. இந்த சாதனை இந்தியாவுக்கும் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமானது. நான் நாட்டின் அனைத்து தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்கள், தடுப்பூசி போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் மற்றும் தடுப்பூசி செலுத்துவதில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை வல்லுநர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ராமனோகர் லோஹியா மருத்துவமனையில் ஒரு தடுப்பூசி மையத்திலிருந்து வந்தேன். ஒரு உற்சாகம் உள்ளது, ஒரு பொறுப்புணர்வு உள்ளது. நாம் அனைவரும் சேர்ந்து கொரோனாவை விரைவில் தோற்கடிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் உள்ளது. நான் ஒவ்வொரு இந்தியரையும் வாழ்த்துகிறேன். 100 கோடி தடுப்பூசி எண்ணிக்கையின் இந்த வெற்றியை ஒவ்வொரு இந்தியருக்கும் சமர்ப்பிக்கிறேன். நண்பர்களே, எய்ம்ஸ் ஜஜாரில் புற்றுநோய் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு இன்று ஒரு சிறந்த வசதி கிடைத்துள்ளது. தேசிய புற்றுநோய் நிறுவனத்தில் கட்டப்பட்ட விஸ்ராம் சதன் எனப்படும் ஓய்வு இல்லம் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களின் கவலையை குறைக்கும். புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான சிகிச்சை தொடர்பாக நோயாளி மற்றும் அவரது உறவினர்கள் பலமுறை மருத்துவமனைக்கு வர வேண்டியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் மருத்துவரின் ஆலோசனைக்காக, பரிசோதனைக்காக ரேடியோ தெரப்பி மற்றும் கீமோ தெரப்பி சிகிச்சைக்காக அத்தகைய சூழ்நிலையில் ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனை எங்கு தங்குவது என்பதில்தான். ஓய்வெடுப்பது எங்கே? இப்போது தேசிய புற்றுநோய் நிறுவனத்துக்கு வரும் நோயாளிகளின் இந்த பிரச்சனை வெகுவாக குறையும். குறிப்பாக ஹரியானா, டெல்லி மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகள் மற்றும் உத்தராகண்ட் மக்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்த முறை செங்கோட்டையிலிருந்து நான் உரையாற்றினேன். அதில் அனைவரின் முயற்சி பற்றி கூறினேன். எந்த ஒரு துறையிலும் கூட்டு சக்தி இருந்தால் சாமூஹிக் சக்தி ஜுட்தி ஹை, அனைவரின் முயற்சியும் தெரிந்தால் மாற்றத்தின் வேகமும் அதிகரிக்கும். 10 மாடிகள் கொண்ட இந்த விஸ்ராம் சதனும் அனைவரின் முயற்சியால் இந்த கொரோனா காலத்தில் நிறைவடைந்துள்ளது. முக்கியமாக இந்த விஸ்ராம் சதனில் நாட்டின் அரசாங்கம் மற்றும் பெருநிறுவன உலகம் இரண்டும் கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. இன்போசிஸ் அறக்கட்டளை விஸ்ராம் சதனின் கட்டிடத்தை அமைக்கும் பணியில் அதற்கான நிலம்
மின்சாரம் மற்றும் நீர் செலவுகளை ஏம்ஸ் ஜஜார் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏம்ஸ் நிர்வாகம் மற்றும் சுதாமூர்த்தி குழுவினருக்கு இந்த சேவைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதா அவர்களின் ஆளுமை மிகவும் எளிமையானது. அவர் ஏழைகள் மீது இரக்கம் உள்ளவர். மனித சேவையை கடவுளுக்கு செய்யும் சேவையாக கருதும் அவரது எண்ணம் மற்றும் அவரது செயல்கள் அனைவரையும் ஊக்குவிக்கின்றன. இந்த விஸ்ராம் சதனில் அவருடைய ஒத்துழைப்புக்காக நான் அவரை பாராட்டுகிறேன். நண்பர்களே, இந்தியாவின் கார்ப்பரேட் துறை, தனியார் துறை மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதில் பங்களித்து வருகின்றன. ஆயுஷ்மான் பாரத் PMJயும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த திட்டத்தின் கீழ் 2.25 கோடிக்கும் அதிகமான நோயாளிகள் இலவசமாக சிகிச்சை பெற்றுள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் திட்டத்துடன் இணைக்கப்பட்ட 1000கணக்கான மருத்துவமனைகளில் சுமார் 10,000 மருத்துவமனைகள் தனியார் துறையை சேர்ந்தவை. நண்பர்களே, பொது தனியார் துறைகளுக்கு இடையேயான இந்த கூட்டு முயற்சி மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மருத்துவ கல்வியின் முன்னோடி இல்லாத விரிவாக்கத்திற்கு பங்களிக்கிறது. இன்று நாம் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவ கல்லூரியையாவது அமைப்பதற்கு முக்கியத்துவம் தருகிறோம். இதில் தனியார் துறையின் பங்கு மிக முக்கியமானது. இந்த கூட்டாண்மைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் மருத்துவ கல்வி நிர்வாகத்தில் பெரும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேசிய மருத்துவ ஆணையம் உருவாக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் தனியார் மருத்துவ கல்லூரிகளை திறப்பது எளிதாகிவிட்டது. நண்பர்களே, நம் நாட்டில் பொதுவாக கூறப்படுவது ஒன்று உண்டு, தாந்தியே தன் நகட்டே நதி நகட்டே நீர். அதாவது, கொடையளிப்பதால் செல்வம் குறைவதில்லை, மாறாக அதிகரிக்கிறது. ஆகையால் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ, தானம் செய்கிறீர்களோ, உங்கள் செல்வமும் அதிகரிக்கும். ஒரு வகையில் நாம் தரும் கொடை, நாம் செய்யும் சேவை நமது முன்னேற்றத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஹரியானாவின் ஜஜரில் உள்ள ஓய்வு இல்லமான விஸ்ராம் சதன் விஸ்வாஸ் சதனாக, இந்த விஸ்ராம் சதன் விஸ்வாஸ் சதனாகவும் செயல்படுகிறது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது போன்ற விஸ்ராம் சதன்களை உருவாக்குவதற்கான ஊக்கத்தை அளிக்கும். மத்திய அரசு தனது சார்பில் மேற்கொண்டு வரும் முயற்சியினால் அனைத்து எய்ம்ஸ் கட்டுமானங்களிலும் எதிர்கால கட்டுமானங்களிலும் இரவு தங்குமிடங்கள் அமைக்கப்படும். நண்பர்களே, நோயினால் பாதிக்கப்படுபவர்களும் அவர்களது உறவினர்களுக்கும் ஒரு சிறிய அளவு நிவாரணம் கிடைத்தால் கூட நோயை எதிர்த்து போராடும் அவர்களின் மன உறுதி அதிகரிக்கும். இந்த வசதியை வழங்குவதும் ஒரு வகையான சேவையே ஆகும். நோயாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை கிடைக்கும் போது அது அவருக்கு கிடைக்கும் ஒரு சேவை. இந்த சேவையின் காரணமாகவே நமது அரசு புற்றுநோய் சிகிச்சைக்கான சுமார் 400 மருந்துகளின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சேவையின் காரணமாக ஏழைகளுக்கு ஔஷதி மையங்கள் மூலம் மிகவும் மலிவான மற்றும் மிக குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கப்படுகின்றன. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சில குடும்பத்தினர் ஆண்டு முழுவதும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய குடும்பங்கள் ஒரு வருடத்தில் 10,000 12,000 சேமிக்க முடியும்.
மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்க மருத்துவ ஆலோசனை செயல்முறை எளிமையாகவும் வசதியாகவும் இருக்க மருத்துவரை சந்திக்கும் நேரம் பெறுவதில் சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக முழு கவனம் செலுத்தப்படுகிறது. நான் திருப்தி அடைகிறேன். இன்று இந்தியாவில் இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை போன்ற பல நிறுவனங்கள் சேவை மனப்பான்மையுடன் ஏழைகளுக்கு உதவுவதோடு அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன. சுதா அவர்கள் பத்ரம் புஷ்பம் பற்றி மிக விரிவாக பேசியது போல நான் நம்புகிறேன், நாட்டு மக்களின் கடமையானது சேவை செய்வதற்கான எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை தவறவிடக்கூடாது. நண்பர்களே, சுதந்திரத்திற்கான அமிர்த காலத்தில் ஒரு வலுவான சுகாதார அமைப்பை உருவாக்கும் திசையில் இந்தியா வேகமாக நகர்கிறது. கிராமங்கள் முழுவதும் அதிக சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்கள், ஈ சஞ்சீவனி மூலம் டெலிமெடிக்கல் வசதிகள், சுகாதாரத்துறையில் மனிதவள மேம்பாடு, புதிய மருத்துவ நிறுவனங்களின் கட்டுமானம் என நாட்டின் பல பகுதிகளில் இதுபோன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது ஒரு மிகப்பெரிய தீர்மானம். ஆனால் சமூகமும் அரசாங்கமும் முழு பலத்துடன் இணைந்து செயல்பட்டால் நாம் மிக விரைவாக இலக்கை அடைய முடியும். உங்களுக்கு நினைவிருக்கலாம், சில காலத்திற்கு முன்பு ஒரு புதுமையான முயற்சி எடுக்கப்பட்டது. அதுதான் செல்ஃப் ஃபார் சொசைட்டி. இதில் இணைந்த ஆயிரக்கணக்கான நிறுவனங்களும் லட்சக்கணக்கான மக்களும் சமூகத்திற்கான தங்களது பங்களிப்பினை அளித்தார். எதிர்காலத்தில் நமது முயற்சிகளை மேலும் துரிதப்படுத்த அதிக அளவு மக்களை இந்த முயற்சியில் ஈடுபடுத்தி விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும். சுதந்திரத்தின் அமிர்த காலத்தில் ஆரோக்கியமான மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும். இது அனைவரின் முயற்சியால் மட்டுமே சாத்தியம். சமூகத்தின் கூட்டு சக்தியால் மட்டுமே இது சாத்தியம். நான் மீண்டும் சுதா அவர்களுக்கும் இன்ஃபோசிஸ் அறக்கட்டளைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஹரியானா மக்களிடம் பேசுவதால் நான் நிச்சயமாக அவர்களுக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பாக்கியம், ஹரியானாவில் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையின் நீண்ட காலம் ஹரியானாவில் வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் பல அரசாங்கங்களை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். பல தசாப்தங்களுக்கு பிறகு ஹரியானாவிற்கு மனோகர்லால் கட்டர் அவர்களின் தலைமையில் நேர்மையாக பொறுப்புடன் பணியாற்றும் அரசாங்கம் கிடைத்துள்ளது. அந்த அரசு இரவு பகலாக ஹரியானாவின் பிரகாசமான எதிர்காலத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், தற்போது ஊடகங்களின் அதிக கவனம் இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான பிரச்சனைகளில் அதிகம் செலுத்தப்படுவதில்லை. ஆனால் எப்போதாவது ஹரியானாவில் அரசாங்கங்களின் செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படும் போது கடந்த 5 தசாப்தங்களில் சிறப்பாக சேவை புரிந்த, புதுமையான பணிகளை செய்த, தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அரசாங்கமாக தற்போதைய ஹரியானா அரசாங்கம் கருதப்படும். மனோகர்லால் அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ஆனால் முதலமைச்சராக அவரது திறமை வெளிச்சத்திற்கு வந்த விதம் கண்டு அவர் பல்வேறு உற்சாகமான நிகழ்ச்சிகளை மிகுந்த ஆர்வத்துடன் தொடர்ந்து செய்து வரும் விதம் கண்டு சில நேரங்களில் இந்திய அரசு கூட ஹரியானாவின் இதுபோன்ற ஒரு சோதனை முயற்சி நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. இதுபோன்ற சில சோதனைகளையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். எனவே நான் ஹரியானாவின் மண்ணுக்கு அருகில் இருக்கும் போது, அதன் மக்களிடம் பேசும் போது, மனோகர்லால் அவர்களின் தலைமையில் பாரதிய ஜனதாவின் இந்த குழு ஹரியானாவிற்கு சேவை செய்த விதம் மற்றும் நீண்டகால திட்டமிடலுடன் அடித்தளம் அமைத்த செயல், இது ஹரியானாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு நீண்ட காலம் பயனளிக்கும்.
இன்று நான் மீண்டும் மனோகர்லால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது முழு குழுவினருக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.